Hi friends, welcome to Day to Day Recipes. இன்றைக்கி சூர மீன் வச்சு தான் கறி வைக்க போகிறோம். நேற்றுக்கு மத்திச்சாலை வச்சு பண்ணோம். இன்றைக்கி சூரையை வச்சு எப்படி கறி வைக்கலான்னு பார்க்கலாம். சூர மீன் கறி இதுக்கு என்னெல்லாம் இன்க்ரீடியன்ஸ் தேவைன்னா, மஞ்சள் பொடி, தேங்காய் துருவல், 2 அல்லது 3 சின்ன வெங்காயம், மிளகாய் பொடி, புளிக்கரிசல், மாங்காய், பச்சை மிளகாய், உப்பு, கறிவேப்பிலை. ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜார் எடுத்துப்போம். துருவி வச்சுருக்க தேங்காயை அதில் போட்டுடலாம். மிளகாய் பொடி போட்டுடலாம். ஒரு 2 அல்லது 3 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் 2 அல்லது 3, மஞ்சள் பொடி கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி அரைச்செடுத்துடலாம். கொஞ்சம் கூட்டு தேவைனால நல்லா அரைக்காண்டா ஒரு மீடியம் இதில் அரைச்செடுத்துக்கோங்க. அரைப்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போது க்ளீன் பண்ணி வச்சுருக்க மீனில் புளிக்கரிசல் ஊற்றிடுவோம். நான் இதில் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன், புளி கூட. நீங்கள் ஆட் பண்ணலான்னா இப்போ சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது அந்த கூட்டை மீன் கூட மிக்ஸ் பண்ணிடலாம். கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாயும் மாங்காயும் கூட சேர்த்துருவோம். சேர்த்து நல்லா கலக்கிடலாம். இப்போ இந்த கூட்டை நாம் கேஸில் வச்சிடலாம். மீன் கறி வச்சிட்டோம், கொஞ்சம் தெளிக்கட்டும். லைட்டாக தெளப்பு வந்ததும் நம்ம வந்து சுற்றி விட்டுடலாம். அடியில் பிடிக்காமல் இருக்கும். இப்படி பண்ணால் அடியில் பிடிக்காது. இப்போ நல்லா தெளிக்குது. இப்போ மாங்காவோட பச்சை மிளகாவோட இந்த மீன் வாசமும் சூப்பராக இருக்குங்க. சூப்பர் மணம் வருது. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம், உப்பு புளி எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு. இல்லைன்னா நம்ம அது அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுருவோம். லாஸ்ட்டு கறிவேப்பில் ஆட் பண்ணிட்டோம். இப்போ இறக்க டைமில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெயை சுத்தம் ஊற்றி, இது ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும்னா ஊற்றினா போதும். இப்போ நம்மளுடைய சூரக்கறி ரெடி ஆகிடுச்சு. இந்த சூரமீன் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சூரமீன் கறி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், தேங்க்யூ.